இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டெய்லி ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி. வணக்கம், வெல்கம் டு டெய்லி ஃபேக்ட்ஸ் தமிழ், தமிழின் தலை சிறந்த தகவல் ஊடகம். 1945 ஆகஸ்ட் மாதம் ஜப்பானிய நாட்டின் ஒரு இருண்ட மாதம் என்று கூட கூறலாம். ஜப்பானிய நாட்டிற்கு பேரிடியாய் அமைந்த ஆண்டு 1945. ஏனெனில் ஹிரோஷிமா மற்றும் நகசாகியில் அமெரிக்க படைகள் நடத்திய அணு வீச்சு தாக்குதல், இன்றளவும் உலகில் நடத்தப்பட்ட ஒரே அணுவீச்சு தாக்குதல் இதுவே ஆகும். என்ன நடந்தது அங்கு வாருங்கள். 75 ஆண்டுகளுக்கு பின்பும் அந்த பகுதிகளின் நிலை குறித்தும் இந்த அணு ஆயுத தாக்குதல் குறித்தும் இந்த காணொளியில் காணலாம். 6 ஆகஸ்ட் 1945 காலை 10 மணி ஜப்பானிய நேரப்படி, அமெரிக்காவின் B-29 பாமர் ரக ஏர்கிராஃப்டுகளில் லிட்டில் பாய் எனப்படுகின்ற அணு ஆயுதத்தை சுமந்து கொண்டு ஜப்பானிய வான்பரப்பின் மேல் பறக்கின்றது. சரியாக ஹிரோஷிமா நகருக்கு மேல் 15,000 அடிக்கு மேலே அணு ஆயுதமானது விடுவிக்கப்படுகிறது. சரியாக தரையை தொடுவதற்கு 10, குறிப்பிட போனால் 10 அடிக்கு முன்பே அணு ஆயுதம் வெடித்து சிதறுகிறது. இதன் மூலம் குண்டு போட வந்த B-29 பாமர் ஏர்கிராஃப்டின் விங்குகள் கூட, அதாவது பாமர் ஏர்கிராஃப்டின் இடதுபுற விங்குகள் கூட சேதமடைந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு மிகப்பெரிய பேரிடி. இதை பார்த்த அக்கால பெண்மணி ஒருவர் தெரிவித்தது, நான் அப்பொழுது வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தேன். வானத்தில் இருந்து ஏதோ ஒரு பொருள் விழுவதை கண்டேன். எனது உறவினர் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தார். நான் ஏதோ ஒரு ஆபத்து வருவதாக உணர்ந்து மேஜைக்கடியே சென்று ஒளிந்து கொண்டேன். என் கண் முன்னேயே எனது உறவினர் சாம்பலாக்கப்பட்டார். உண்மைதான், கிட்டத்தட்ட முதல் தாக்குதலில் 80,000 பேரை கொன்றொழித்த இந்த தாக்குதல் எவ்வளவு கொடூரமானது என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. அதனால்தான் இன்றும் நாம் வருந்துகிறோம், அணு ஆயுதம் தவறான கைகளில் சென்றுவிடக்கூடாதென்று. இந்தியா போன்ற நாடுகள் அணு ஆயுதத்தினை தற்பாதுகாப்புக்காக மட்டுமே பயன்படுத்துகின்றன. ஆனால் நமது அண்டை நாடுகள் அத்தகையது அல்ல. நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது 2ம் உலகப் போரின் ஒரு முடிவாக அமைந்தது, ஆனால் பனிப்போரின் ஒரு தொடக்க புள்ளியாகவும் அமைந்தது. இதன் மூலமாக அமெரிக்கா தன்னை நிரூபித்து கொண்டது சோவியத் ரஷ்யாவின் முன்னால். ஆம், எங்களிடமும் உங்களை விடவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் உள்ளதென்று. இதன் சக்தி எத்தகையது என்று கேட்டால், 15,000 டன் TNT குண்டுகளுக்கு இணையானது. குறிப்பிட போனால் ஒரு 100 கிலோ எடையுள்ள ஒரு TNT குண்டானது மிகப்பெரிய பாறை கட்டமைப்புகளை கூட நொறுக்க வல்லது. நீங்கள் அதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும் அது எவ்வளவு ஆபத்தானது என்று. ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை தகர்ப்பதற்கு வெறும் 100 கிலோ TNT போதும். அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதன் தாக்குதல் வீச்சினை. மேலும் இதன் தொடர்புடைய தாக்குதல்களின் காரணமாக கிட்டத்தட்ட 35,000 பேர் காயமடைந்தனர். இதன் விளைவுகளின் காரணமாக கிட்டத்தட்ட 60,000 பேர் மரணித்தனர் அந்த ஆண்டின் இறுதியிலேயே. 2ம் உலகப் போரின் முடிவாக அமைந்த இதில் 4 சதுர மைல் பரப்பளவு இடிபாடுகளுக்குள் சிக்கியது. ஆனால் நான் இங்கு பதிவு செய்தது வெறும் ஹிரோஷிமா மட்டும்தான். நகசாகியை பற்றி இதுவரை நான் பதிவு செய்யவே இல்லை. அந்த கோரம் அடுத்த 3 நாட்களில் நடந்தேறியது. மீண்டும் ஒரு நாள் காலை வேளையில் அதே B-29 ரக பாமர்களின் மூலமாக 40,000 பேரை கொன்றொழித்த அடுத்த அணுகுண்டு நகசாகியை தாக்கி அழித்தது. 40,000 உயிர்கள் மரணித்து போயின.
ஜப்பானின் ஹிரோஷிமா நகரின் மேல் வீசப்பட்ட முதலும் கடைசியுமான, அதாவது ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் வீசப்பட்ட முதல் அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய் என்பதாகும். சோவியத் ரஷ்யாவுக்கு ஒரு மிரட்டலாக அமெரிக்கா இதை செய்திருந்தது. இருந்தபோதிலும் இத்தகைய விளைவுகளின் காரணமாக வெறும் 3 நாட்களிலேயே ஜப்பான் அமெரிக்க படைகளிடம் சரணடைந்தது. 1949 சோவியத் யூனியனும் தனது அணு ஆயுதத்தை தயாரித்தது. அணு ஆயுத போர் மூளாமலே அணு ஆயுதங்கள் இன்று வரை இந்த உலகில் ஏதோ ஒரு மூலையில் சோதிக்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் வருகின்றன. ஆனால் அமைதி நீடிக்கும் என்று நம்புவோம். 75 ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் அந்த வலியும் வேதனையும் நகசாகியை விட்டும் ஹிரோஷிமாவை விட்டும் நீங்கவில்லை என்பதுதான் ஒவ்வொருவரின் உண்மை குரலாக உள்ளது. வரும் காலங்களிலாவது அரசாங்கங்கள் திருந்தி அணு ஆயுதங்களை அழித்தொழிக்கும் என நம்பலாம். அணு என்பது ஆக்கத்தின் ஒரு மிக முக்கியமான புள்ளி. அணுவை நம்மால் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு மாற்று சக்தியாகவே மாற்ற முடியும் என்கிற அணு கோட்பாட்டினை தவறாக புரிந்து ஒரு அழிவு சக்தியாக அதை மாற்றி அழிக்கவே முடியாத அணுவினை 1000000 கணக்கான உயிர்களின் அழிவு சக்தியாக மாற்றி வரும் இந்த உலகம் என்று திருந்துமோ? அமைதி திரும்ப இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த். எஸ்எஸ்கே சைனிங் ஆஃப்.